வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். ஏஷியா கப் 2022 சூப்பர் ஃபோரில் மேட்ச் 2 இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் பற்றி ப்ரிவியூ வித் டீடைல்டு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. மற்றும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்க பார்த்து மறக்காமல் ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானுக்கு இடையில் சூப்பர் ஃபோர் மேட்ச் 2 September 4th அன்னைக்கு, தட் மீன்ஸ் கமிங் சண்டே, இந்திய நேரப்படி ஈவினிங் 7:30 PM துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்திலிருந்து மேட்ச் நடக்க போகுது. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானுக்கு இடையில மொத்தம் 10 மேட்ச் நடந்திருக்கு. அதில் இந்தியா 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் T20 ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 78 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 35 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, பால் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 42 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 142, செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 126, அண்ட் தென் ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் டீமுக்கு எதிரான மேட்ச்சில் 211 ரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க 20 ஓவர்களில். லோயஸ்ட் டோட்டல் பொறுத்த வரைக்கும் 55 ஆல் அவுட் ஆயிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம் இங்கிலாண்டுக்கு எதிரான மேட்ச்சில். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் கண்டிஷன்ஸ், பட் சேசிங் ப்ரிஃபரபிளாக இருக்கும். மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக ஆக பேட்ஸ்மனுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக சூட் ஆகும். இனிஷியல் விக்கெட்ஸ் பாசிபிள் இருக்கும் கண்டிப்பாக எப்பவுமே துபாயை பொறுத்த வரைக்கும். என்னென்ன ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க மிடில் ஓவர்ஸில், குறிப்பாக செகண்ட் பவுலிங்கில் இன்னும் எஃபெக்டிவாக இருப்பாங்க வென் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் பவுலிங். பட் என்னதான் இருந்தாலும் சேசிங் ப்ரிஃபரபிளாக இருக்கும். ஸோ பேட்டிங் அட்வான்டேஜ் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்குது. இந்தியா ப்ராபபிள் 11 ரோஹித் சர்மா கேப்டன் கூட கே.எல். ராகுல் ஓப்பன் பண்ணுவாங்க, அண்ட் தென் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் அக்சர் பட்டேல், புவனேஸ்வர் குமார், ஆவேஷ் கான், ஹர்தீப் சிங், யஸ்வேந்திர சஹல். பாகிஸ்தான் ப்ராபபிள் 11 அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் பண்ண போகிறது பாபர் அசம் கேப்டன் கூட, முகமது ரிஸ்வான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அண்ட் தென் ஃபக்கர் ஜமன், கிப்திகர் அகமது, குஷ்தில் ஷா, ஆசிஃப் அலி, ஷதாப் கான், முகமது நவாஸ், ஹாரிஸ் ரோஃப், நசீம் ஷா, ஷானவாஸ் தானி. இந்தியா பிளேயர் ஸ்டாட்ஸ், ரோஹித் சர்மா 9 மேட்சஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் விளையாடிருக்காரு, 82 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 13 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஷாட்ஸ் 6 மேட்ச்க்கு 133 ரன்ஸ், 22 பேட்டிங் அவரேஜ். கே.எல். ராகுல் 2 மேட்ச்க்கு 3 ரன்கள். ஹெட் விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 6 மேட்ச்க்கு 161 ரன்ஸ், 32 பேட்டிங் அவரேஜ். விராட் கோலி 8 மேட்ச்க்கு 346 ரன்ஸ், 69 பேட்டிங் அவரேஜ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். கிரவுண்ட் ஷாட்ஸ் 6 மேட்ச்க்கு 162 ரன்ஸ், 54 பேட்டிங் அவரேஜ். ரிஷப் பண்ட் 1 மேட்ச்க்கு 39 ரன்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 5 மேட்ச்க்கு 51 ரன்கள், 25 பேட்டிங் அவரேஜ். சூரியகுமார் யாதவ் 2 மேட்ச்ஸ் 29 ரன்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 5 மேட்ச்க்கு 128 ரன்ஸ், 64 பேட்டிங் அவரேஜ். ஹர்திக் பாண்டியா 4 மேட்ச்க்கு 44 ரன்கள், பட் 7 விக்கெட் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. கிரவுண்ட் ஷாட்ஸ் 5 மேட்ச்க்கு 67 ரன்கள், 33 பேட்டிங் அவரேஜ், அண்ட் தென் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. ஆவேஷ் கான் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்சஸ் 2 விக்கெட்ஸ். புவனேஸ்வர் குமார் 5 மேட்ச்க்கு 9 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 3 மேட்ச்க்கு 5 விக்கெட்ஸ். ஹர்தீப் சிங் 1 மேட்ச்க்கு 2 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 3 விக்கெட்ஸ். சஹல் 1 மேட்ச்க்கு 0 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்சஸ் 0 விக்கெட். பாகிஸ்தான் பிளேயர் ஸ்டாட்ஸ், பாபர் அசம் 2 மேட்ச்க்கு 78 ரன்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 10 மேட்ச்க்கு 456 ரன்ஸ், 57 பேட்டிங் அவரேஜ். முகமது ரிஸ்வான் 2 மேட்சஸ் 122 ரன்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 5 மேட்ச்க்கு 203 ரன்ஸ், 50 பேட்டிங் அவரேஜ். ஃபக்கர் ஜமன் 2 மேட்சஸ் 10 ரன்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 7 மேட்சஸ், 141 ரன்ஸ், 28 பேட்டிங் அவரேஜ். இஃப்திகார் அகமது 1 மேட்ச்க்கு 28 ரன்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 மேட்ச்க்கு 28 ரன்ஸ். தென் ஆசிஃப் அலி 2 மேட்சஸ் 9 ரன்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 8 மேட்சஸ், 87 ரன்ஸ், 17 பேட்டிங் அவரேஜ். குஷ்தில் ஷா 1 மேட்ச்க்கு 2 ரன்ஸ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச்க்கு 2 ரன்ஸ். சதாப் கான் 2 மேட்சஸ் 10 ரன்ஸ், 1 விக்கெட் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி, தென் கிரவுண்ட் ஷாட்ஸ் 8 மேட்சஸ், 14 விக்கெட்ஸ். முகமது நவாஸ் 1 மேட்ச்க்கு 3 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 3 மேட்ச்க்கு 5 விக்கெட்ஸ். ஹாரிஸ் ரோஃப் 2 மேட்சஸ் 1 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 மேட்ச்க்கு 2 விக்கெட்ஸ். நசீம் ஷா 1 மேட்ச்க்கு 2 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 மேட்ச்க்கு 2 விக்கெட். ஷானவாஸ் தானி 1 மேட்ச்க்கு 0 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் டிப்ஸ் பார்க்கும்போது ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து லாங் இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா ஆடுறது கிடையாது. அதாவது பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாசிட்டிவ் இன்டென்ட் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேட்டிங் சென்ஸ்லேயுமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் டீம் அந்த தாட் ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் இன்டென்ட் தான். இவருக்கு வந்து 60-70 ரன்கள் வந்து அடிக்க வேண்டாம், 20-30 ரன்கள் ஃபாஸ்ட்டாக விளையாடிட்டு போங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக வந்து இன்ஃபர்மேஷன் எல்லா பிளேயர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி நசீம் ஷா ஓவரை கொஞ்சம் டேக்கிள் பண்ணிட்டார்னா ஸோ பெரிய அளவுக்கு ரன்ஸ் ரோஹித் சர்மா கிட்ட வந்து வரலாம். பட் இருந்தாலும் லாங்கர் ரன் எடுத்துட்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்குது. பட் சேஃபர் சைட் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கே.எல். ராகுலை பொறுத்த வரைக்கும்
மிகப்பெரிய லெவலில் கிரிட்டிசிசமில் இருக்காருங்க. கண்டிப்பாக வந்து கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோயிஷாக விளையாடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பழைய நிலையில் ஆக்சுவலாக கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பழைய ரிதம்க்கு இவர் வந்தே ஆகணும்ன்ற கட்டாயம் கண்டிப்பாக கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து மேபி டேக்கிள் பண்ணி ரன்ஸ் எடுத்துட்டு வருவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கு. பாகிஸ்தானுக்கு எதிராக சூப்பராக விளையாடிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஷியா கப் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மேட்சுமே வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஷார்ட் செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த மிடில் ஆஃப் தி பேட்டில் படுது. ஸோ கண்டிப்பாக அகெயின் பாகிஸ்தான் பார்க்கும்போது ஸோ ஏஷியா கப் அந்த ஒரு சென்டிமெண்ட் வேறு இருக்குது. ஸோ ஓவரால் நல்ல ஃபார்முக்கும் கிட்டத்தட்ட ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ விராட் கோலி பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கிட்டத்தட்ட கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சூரியகுமார் அதை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அந்த அளவுக்கு லாஸ்ட் மேட்ச் அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் க்வெஷ்சன் மார்க்காக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா பேஸ். ஸோ அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஷார்ட்ஸுக்கு போகும்போது கரெக்டாக ஒரு சில நேரங்கள் ஷார்ட்ஸ் போக முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் மிட் விக்கெட் ரீஜனில் இல்லை லாங் ஆன் லாங் ஆஃப் ரீஜனில் கொஞ்சம் வந்து ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணார்னா அது வந்து கேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படிலாம் யோசிச்சு பார்க்கும்போது சூரியகுமார் அதோட டிஃபரன்ஷியல் பிக் ஆஸ்பெக்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன் கிராண்ட் லெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக மஸ்ட் பிக். இந்த பவுன்சர்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதன் காரணம் விக்கெட்ஸுமே வந்துகிட்டு இருக்கு அவருக்கு. அதுதான் அவரோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 140 ப்ளஸ் கிளாக் பண்ணுறாருங்க. ஸோ கண்டிப்பாக விச் இஸ் குட் ஃபார் இந்தியன் டீம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் எம்எஸ் தோனி எப்படி விளையாடுவாரோ ஸோ அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டியோட வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா மஸ்ட் பி கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஓரளவுக்கு ஓகே. பட் இவருக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இவருக்கான சான்ஸ் எப்போ கிடைக்குது அப்போ வந்து இவர் ஷைன் பண்ணால் போதும் அப்படிங்கிறதான் இவருக்கான இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக வந்து டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் காரணமாக டிஃப்ரென்ஷியல் பிக் அளவுக்கு யோசிச்சு பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங் இந்த சென்ஸ் நீங்கள் தினேஷ் கார்த்திக்கை மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இந்த மேட்ச் மேபி ரிஷப் பண்ணிட்டு வருவாரோ. பிகாஸ் ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து நம்பர் 4 பொசிஷனில் நீங்கள் ஆட வைக்கலாம். பட் அந்த அளவுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் ஆடுவாரா, அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாரா, பிகாஸ் ஓரளவுக்கு அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை. பட் ஜடேஜா அளவுக்கு அந்த பேட்டிங் சென்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் ஒரு க்வெஷ்சன் மார்க் இருக்குது. அதனால் மேபி லெக் ஸ்பின்னர்ஸ் அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தட் மீன்ஸ் ஷதாப் கான் அண்ட் தென் ஷான் தட் மீன்ஸ் நவாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் தென் ஷதாப் கான் ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுறது கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாகவே தேவை. மேபி இந்த மேட்ச்சில் தினேஷ் கார்த்திக்கு பதிலாக ரிஷப் பண்ணிட்டு உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனுமே தோணுது. பட் பார்க்கலாம். பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் கண்டிப்பாக வந்து நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 வைக்கணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக அந்த பின்ஸ் வந்து அவரோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஸோ அவரோட அந்த தாட் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக் என்னோட டீமில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஒரு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டு ரிஷப் பண்ட் ஜடேஜா இல்லாத காரணத்தினாலும் ரிஷப் பண்ட் ஆட வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி டெசிஷன் எடுப்பார் அப்படிங்கிறது. பட் ரிஷப் பண்ட் சப்போஸ் ஆடினான்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, செகண்ட் பேட்டிங் டிஃபரன்ஷியல் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஸ்டம்ப் லைன் எக்ஸிக்யூஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கலாம். எகேன்ஸ்ட் பாபர் அசம் முகமது ரிஸ்வான் மேபி கொஞ்சம் வந்து த்ரெட்டனிங் பவுலராக இருக்கலாம். அண்ட் தென் இஃப்திகர் அகமது வேறு இருக்காரு. அண்ட் தென் ஆசிஃப் அலி. ஸோ இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆகி இருக்குது. பட் ஸ்பின்னர்ஸ் எக்ஸலண்ட்டாக ஆடுவாங்க ஆக்சுவலாக வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ட்ரபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. என்ன தான் நெட்ஸில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா பேஸ் பவுலர்ஸ் ஆடுனாலுமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா பேஸில் வந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து இந்தியன் பவுலர்ஸ் அதனால தான் வந்து ஆவேஷ் கானை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். இன்ஸ்டெட் ஆஃப் அஸ்வின் அப்படின்னு பார்க்கும்போது ஆவேஷ் கானை ட்ரை பண்ணுறதுக்கான ரீசன் ஆக்சுவலாக இதுதான். கொஞ்சம் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேபி ஒரு ஷார்ட் இல்லாமல் ஒரு ஷார்ட் அடிக்கும்போது கேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து மிஸ்ரீட் ஷார்ட்ஸ் அகேன்ஸ்ட் பேஸர்ஸ் பாகிஸ்தான் ஆடுவாங்க அப்படிங்கிறத மேபி வந்து ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இன்க்ளூஷன் ஆஃப் ஆவேஷ் கான் இன் பிளேஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா, செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா நீங்கள் யுஸ்வேந்திர சஹலை கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு மேட்ச் அளவுக்குலாம் வந்து இவர் விக்கெட் எடுக்காமனா இருக்கவே மாட்டார். இந்த மேட்ச் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ பார்க்கலாம். ஸோ சஹலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பவுல் பண்ணி விக்கெட்ஸுமே எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி
ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மட்டும் புவனேஸ்வர் குமார், செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் நீங்கள் சஹாலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆவேஷ்கானை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்துலையும் விக்கெட் எடுப்பார், எந்த நேரத்துலையுமே ஒரு ரெண்டு ஓவர் கட் பண்ணி கொடுப்பாங்க இவருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பவுலராக தான் ஆவேஷ்கானை பொறுத்த வரைக்கும் இருக்கார். ஏன் முகமது ஷமியை வந்து அவங்க ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பில்லியன் டாலர் குவெஸ்டின் மார்க்காக இருக்குது. ஷமி பும்ராக்கு அடுத்தது இந்தியாவில் பெஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி தான் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது முகமது ஷமியை எதற்காக வந்து அவங்க வந்து ஒன் டே அண்ட் டெஸ்ட் ஃபார்மட்டுக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்கன்றது ஒரு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாகவே ரைஸ் ஆகுது. பட் ஆவேஷ்கானை பொறுத்த வரைக்கும் விளையாடின மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்காரு, அதில் விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. ஸோ அது வந்து அவருக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்னஸாக இருக்குது. பட் இவருக்கான ஓவர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த ஓவர் கண்டிப்பாக நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியல இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது. ரொம்ப ரேரஸ்ட் லொக்கேஷன்லாம் ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். பட் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கெயின் ஆக ஆக மேபி இம்ப்ரூவ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஆவேஷ்கானை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிக் ஆஸ்பெக்டாகவே தான் யோசிச்சு பார்க்க முடியுது. பிகாஸ் ஹர்ஷீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பதிலாக பெட்டராக யோசிக்கலாம். பிகாஸ் இவரை நம்பி நீங்கள் ஓவர்ஸ் கொடுக்கலாங்க ஆக்சுவலாக. டெத் ஓவர்ஸில் ரெண்டு ஓவர் கொடுத்தீங்கன்னா 15-லிருந்து 18 ரன்னுக்குள்ளே தான் ஆக்சுவலாக இவர் கொடுப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக்கலாக கட்டுக்கோப்பா பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிட்டர்ஸ் இருக்கிறதுனால, ஸோ அந்த ஒரு எபிலிட்டி தட் மீன்ஸ் வந்து தட் மீன்ஸ் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஷாட்டுக்கு அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அதனால மேபி வந்து ஹர்ஷீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கேப்டன் வைஸ் கம்சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் நீங்கள் பிளேயரை மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. சஹாலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக்காக இருந்தாகணுமே, விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுப்பார். எஸ்பெஷலி செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஒரு ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாபரிசம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா பதவி கொடுக்க வேண்டாம், பட் பிளேயரை எடுத்து வைங்க. பட் செகண்ட் பேட்டிங் இந்த சென்ஸ் சேஸ் பண்ணனா கண்டிப்பாக பாபரிசம் உங்கள் டீமில் இருந்தே ஆகணும் ஆஸ் அ மஸ்ட் பிக். கேப்டன் வைஸ் கம்சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது ரிசோனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் எகெயின் செலக்ட் பண்ணலாம். சூப்பர் ஃபார்மில் இருக்காரு ஆக்சுவலாக. வந்து எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஒன் கிரிக்கெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது T20 ஃபார்மெட்டில் முகமது ரிசோன் தான் நீங்கள் நம்பர் ஒன் ஃபார்மட் தட் மீன்ஸ் வந்து கொடுக்குறமே தவிர பாபர் அசமுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் பாபர் அசம் பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் வேர்ல்டு நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மெட் அந்த கன்சிஸ்டன்சி, அதாவது டெபு பண்ண காலத்துலேருந்து ரிசோனை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரிசோனை பொறுத்த வரைக்கும் ஸோ எகெயின்ஸ்ட் நேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எகெயின்ஸ்ட் நல்ல டாப் குவாலிட்டி நேஷனுக்கு எதிராக வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க ரிசோனை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக ரிசோன் கண்டிப்பாக ஆஸ் அ மஸ்ட் பிக் இமே கோ ஃபார் ஹிம். கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபக்கர் சமனை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்குது, நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்போம் மிடில் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் எகெயின்ஸ்ட் பேசர்ஸ் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணாலும் கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்திகர் அகமதை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து க்ரூஷியல் ரன்ஸை வந்து இவர் தான் சேகரிக்க போகிறாரு. குஷில் ஷா அண்ட் ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த நேரத்தில் இவங்களுக்கான அந்த ப்ரொமோஷன் கொடுக்கப்படலாம், ஸோ அதில் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆகுது. மேபி குஷில் ஷா ஆர் ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பிக்காக பாருங்கள். பட் ஃபஸ்ட் பேட்டிங் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து மஸ்ட் பிக் அளவு கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் இப்திகர் அகமது பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அந்த ஃபினிஷிங் ரோல் இவங்க யாராச்சும் ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஷதாப் கானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆஸ் அ மஸ்ட் பிக். அண்ட் தென் அலாங் வித் முகமது நவாஸ் ரெண்டு பேருமே எக்ஸலண்ட் ஃபார்மில் இருக்காங்க. ரெண்டு பேருமே டீசெண்டாக பேட்டிங் ஆடுவாங்க. மஸ்ட் பிக் நவாஸை பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நவாஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஷதாப் கானை பொறுத்த வரைக்கும் பிளேயரை மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாரிஸ் ரவுஃப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். நசீம் ஷா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட் பவுலிங் இருந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆஸ் அ மஸ்ட் பிக் இமே கோ ஃபார் ஹிம். பட் பதவி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் பவுலிங்காக நீங்கள் கொடுக்கலாம். ஷானவாஸ் தானியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரேரஸ்ட் லொக்கேஷன். பட் ஃபஸ்ட் பவுலிங் இந்த சென்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் த வைஸ் கப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா, பாபர் அசம், விராட் கோலி, முகமது ரிஸ்வான், சேஃபர் சைடு. ரிஸ்க் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், ஷதாப் கான், ஹர்ஷீப் சிங், நசீம் ஷா. என்னோட மாடல் ட்ரீம் டீம் அப்படின்னு பார்க்கும்போது முகமது ரிஸ்வான் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பாபர் அசம், KL ராகுல், இஃப்திகர் அகமது, அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட்டில் வித் ஷதாப் கான், முகமது நவாஸ். அண்ட் தென் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சஹல், ஹர்ஷீப் சிங், நசீம் ஷா. அண்ட் தென் என்னோட டீம் கேப்டன் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான் இன்ஃபார்ம் பிளேயர். அண்ட் தென் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா இன் பிளேஸ் ஆஃப் பாபர் அசம் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கலாம். அண்ட் தென் ஃபக்கர் சமன் இன் பிளேஸ் ஆஃப் இஃப்திகர் அகமது. நவாஸுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணி பாருங்கள். புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்காக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் நீங்கள் சஹல் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணலாம். ஹாரிஸ் ரவுஃபை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷீப் சிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.